हाई स्टूडेंट्स वेलकम बैक टू अवर चैनल टुडे இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சோ ஆல்ரெடி புதுச்சேரி வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா அக்டோபர் 8 ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல் ரீ ஓபனிங் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இதல வந்து அவங்க ரெண்டு பேட்ச்க்கு வந்து ஸ்கூல் ஓபன் பண்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஒன்னு வந்து 11th 9th இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th சோ ரெண்டு பேட்சா வந்து ஸ்கூல் வந்து ரீ ஓபன் பண்ண போறோம் இதல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து சமூக இடைவெளியுடன் இந்த வகுப்புகள்ல வந்து கலந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய சந்தேகத்தையும் வந்து தீர்த்து கொள்ளலாம் ஆசிரியர்களிடமிருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து பள்ளிகள் வந்து மீண்டும் வந்து திறக்கிறாங்க பள்ளிகள் மீண்டும் திறப்பு புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன பெற்றோரின் விருப்பம் கடிதம் இருந்தால் மட்டுமே பள்ளிகளுக்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் 10-12 வகுப்புக்கும் 3 நாட்கள் அதாவது 10th 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 3 நாட்கள் வகுப்புகள் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி 9th 11th அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் வாரத்தில் நடைபெறும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 நாட்கள் பள்ளிகள் வந்து இயங்கும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை அதாவது 3 மணி நேரம் வகுப்புகள் வந்து நடத்தப்படும் மாணவர்களுக்கு வருகை பதிவு செய்யப்படாது மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க பாட சந்தேகங்களை தீர்த்து கொள்ள மாணவர்கள் சமூக இடைவெளியுடன் வகுப்பறையில் அமர வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி அவங்க என்ன அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து பள்ளிகளை வந்து திறப்போம் அதுவும் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ரீ ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னையிலேருந்து ஸ்கூல் ரீ ஓப்பன் புதுச்சேரியில் தேங்க்யூ